ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண வணக்கம். தொடர்ந்து 2021 ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது மிதுன ராசியை பற்றிய விவரங்களை நாம் தெரிந்து கொள்வோம். மிதுனம் அப்படின்னு சொன்னாலே வந்து உங்களுக்கு வந்து எதையுமே வந்து கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளவங்க. அதாவது மற்றவங்க என்ன பேசுகிறாங்களோ அந்த பேசுகிறத வந்து தான் கிரகிச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு உருவாக்கிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை சூழ்நிலையை உருவாக்கிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி வந்து உங்கள் மிதுன ராசி. இந்த ராசியை பொறுத்தளவில் தொடர்ந்து வந்து நிறைய சேவைகள், அதாவது சேவை மனப்பான்மை, மற்றபடி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, இது மாதிரியான ஒரு இரக்க குணமுள்ள ஒரு ராசி நீங்கள். இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து இரண்டாம் இடத்தில் வந்து சூரியனும் உங்களுடைய ராசிநாதனும் உட்கார்ந்துருக்காரு. அதே போல் மூன்றாம் இடத்தில் வந்து செவ்வாயும் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்காங்க. அதே போல் உங்களுக்கு ஆறாம் வீட்டில் வந்து கேது உட்கார்ந்துருக்காரு. எட்டாம் வீட்டில் வந்து சனி வக்ரமாக இருக்காரு. ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்தில் குரு வக்ரமாக இருக்கார். அதே போல் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து இந்த மாத பிறப்பின் போது சந்திரன் உட்காந்துருக்கார். அதுவே லக்னமாகவும் அமைஞ்சிருக்கு. பன்னெண்டாம் இடத்துல வந்து ராகு உட்காந்துருக்கார். இது இந்த மாதத்தினுடைய கிரக நிலை. இப்போ உங்களுக்கு மூன்றுக்குரியவன் இரண்டில் உட்காரும் பொழுது உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய அபூர்வமான இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு அமையுது. அதே போல் வரக்கூடிய பதினாறாம் தேதிக்கு பின்னால் சூரியன் வந்து மூன்றாம் இடத்திலேயே ஆட்சியாக உட்காரும்பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு இன்னும் பலம் வாய்ந்ததாக அமையுது. மூன்றாம் இடம் அதாவது முயற்சி மட்டும் இல்லை, கீர்த்தி வெற்றி என்று சொல்லக்கூடியது. நம்முடைய வெற்றியினுடைய இலக்கு வந்து மூன்றாம் இடத்து அதிபதியினுடைய பலனை வச்சு தான் எல்லாமே இருக்குது. அதே போல் உங்களுக்கு வந்து லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய், ஆறுக்குரிய செவ்வாய் வந்து உங்களுக்கு மூன்றாம் வீட்டிலே உட்காந்துருக்காரு. அது சூரியனோட இணைய போகிறாரு. இது மாதிரியான அந்த காலகட்டங்கள்லாம் வந்து உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளே உருவாகுது. அதே போல் உங்களுடைய பஞ்சமஸ்தானாதிபதி அஞ்சாம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அதே போல் அட்டம சனி வந்து வக்ரமாக இருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்தான். அட்டம சனியாக இருக்கிறவர் வந்து வக்ரமாகும்போது தன் பலத்தை இழக்கும் பொழுது உங்களுக்கு வந்து சில சோதனைகள்லாம் வந்து வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பாக்கியஸ்தானத்தில் வந்து குரு பகவான் வந்து வக்ரமாக இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ உங்கள் ராசியை பார்க்கும்போது குரு பார்க்க கோடி நன்மை. அதுவும் வக்ரகதியாக இருக்கக்கூடிய குரு வந்து பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து எல்லையில்லாத தொல்லைகளிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளெல்லாம் வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்குது. அதே போல் சந்திரன் பதினொன்றில் மாத பிறப்பின் போது இருந்தாலும் கூட அவர் வந்து மொத்தத்தில் எல்லா ராசிகளையும் சுழன்று வருவதனால இந்த மாதம் முழுக்க சந்திரனால் வந்து அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரியான நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். எப்பயுமே லாபஸ்தானத்திலே சந்திரன் உட்காரும்போது இந்த ஸ்பெக்குலேஷன், குடுக்கல் வாங்கல் விஷயங்கள் வந்து உங்களுக்கு பணப்புழக்கங்கள்லாம் ரொம்ப எளிமையாக கிடச்சிக்கிட்டு இருக்கும். அவர் ஒரு ஆறாம் வீட்டில் உட்காரும்போது கடன் வழியில் உங்களுக்கு அந்த பணம் வந்து சேரும். அவர் இது மாதிரி அவர் அந்த எந்த ராசியில் வந்து எந்த இடத்துல போய் உட்கார்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரி பணப்புழக்கங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். பன்னெண்டில் ராகு இருக்கிறது உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை தான். வெளிநாடுகள் பயணம் செய்கிறவங்க, வெளிநாட்டுகளுக்கு போகணும்னு விருப்பப்படுறவங்க, இது மாதிரி வந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம தாய் நாட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து ஒரு சாதகமான சூழ்நிலைகள் தான் உருவாகுது. இதுவரையும் தேங்கி கிடந்த பல பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றதுக்கான காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு இப்போ துவங்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி நிறைய பொருளாதார ரீதியான இழப்புகளிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. பல தேங்கி கிடந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு சாதகமான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு இப்போ வந்துக்கிட்டு இருக்கிறதுனால அதை நீங்கள் பயன்படுத்தி மென்மேலும் வந்து தொடர்ந்து நீங்கள் விருத்தி அடையணும், நல்ல முறையில் நீங்கள் மேலும் மேலும் வளரணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் உங்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்ட நிறம் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய ராசி நான் தனஸ்தானத்திலே உட்காருக்கனால பச்சை நிறங்கள் அற்புதமாக இருக்கும். அதே போல் ஆரஞ்சு நிறம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
மஞ்சளும் நல்லா இருக்கும் அதே போல வெண்மையும் உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ அந்த நான்கு நிறங்கள்ல உங்களுக்கு அந்த துணிமணிகள் போட நம்ம அந்த ஆடைகளை அணிந்து கொள்ளலாம் அல்லது ஒரு கர்சிப்பாவது வச்சுக்கலாம் இது மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த சாதகமான நிறங்களில் பயன்படுத்தும் போது உங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் வந்து சாதகமாக மாற ஆரம்பிச்சிடும் அப்படி நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அதே போல் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட எண் என்று சொல்லும்போது 3, 5, 8 அப்போ இந்த 3, 5, 8 எல்லாரும் வந்து உங்களுக்கு அந்த 3, 5, 8 இலக்க எண்ணை வந்து தன்னுடைய கூட்டு எண்ணாக ஏடிஎம் கார்டில் வச்சுக்கலாம் அல்லது உங்களுடைய தொடர்புகளுக்கு வந்து அந்த எண் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அந்த மாதிரி கூட்டு எண் வர மாதிரி உங்களுடைய ஏடிஎம்முடைய ரகசிய எண்களை வந்து நீங்கள் கூட்டு எண்ணாக வர மாதிரி அமைச்சுக்கிட்டு தொடர்ந்து இருந்தீங்கன்னா பணப்புழக்கம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும் அதே போல் இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வந்து பொதுவாக வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் வந்து சுப்பிரமணியரையும் அம்பாளையும் தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க அப்படி தொடர்ந்து வழிபாடு பண்ண பண்ண இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு வந்து நல்ல நற்பலன்கள் கிடைப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய முயற்சிக்கு வந்து எடுத்த காரியத்தில் வந்து இன்னும் மேலும் மேலும் வந்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறதுனால தொடர்ந்து இதை வந்து நீங்கள் இந்த மாதத்துக்கு பயன்படுத்தும்போது கிரகங்கள் எப்படி இருந்தாலும் அந்த கிரகங்களுக்கு தகுந்ததாக உங்களுடைய அந்த பரிகாரம் வந்து ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் என்று சொல்லிக்கொள்கிறேன் மேலும் வந்து நிறைய இந்த ராசி பலன் அல்லாமல் நிறைய வந்து உங்களுக்கு பயன்படக்கூடிய அதாவது அன்றாடம் சந்திக்கக்கூடிய பல சோதனைகளிலிருந்து விடுபடுவதற்கான அந்த வீடியோக்கள் எல்லாம் வந்து நாங்கள் தொடர்ந்து போட்டுட்டு வரோம் அது எல்லாமே வந்து அவங்கவுங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் எங்களுக்கு இதிலேருந்து ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னு கேட்குற அந்த அடிப்படையில் நிறையா விஷயங்களை உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துட்டு வரோம் அதை வந்து நீங்கள் ராசி பலனோட அதுகளையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றது மூலமாக நிறையா விஷயங்கள் அன்றாட நீங்கள் சந்திக்கிற விஷயங்கள்லேருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்